சோளத்தில் சாம்பல் இலை புள்ளி GLS சோளத்தை தாக்கும் மிகவும் முக்கியமான நோய்களில் ஒன்றுதான் சாம்பல் இலை புள்ளி GLS நோய். இது உலகம் முழுவதும் சோளப் பயிரில் ஏற்படும் இலை தொகுப்பு பூஞ்சை நோயாகும். சாம்பல் இலை புள்ளியின் தொடக்க அறிகுறிகளில் மெல்லிய மஞ்சள் ஒளியால் காயங்கள், சூழப்பட்ட சிறிய கரிய ஈரப்பதமுள்ள புள்ளிகள் அடங்கும். புள்ளியின் அளவு நீண்ட குறுகிய இலை புண்களாக அதிகரிக்கும் போது புள்ளிக்குள்ளாக உள்ள திசு இறக்க தொடங்குகிறது. காயமான மேற்பரப்பில் சாம்பல் நிற பூஞ்சை துளைகள் கொனிதியா ஏற்படுவதன் காரணமாக சாம்பல் நிறத்தன்மை ஏற்படுகிறது. இலை கருகல் காயங்கள் பழுப்பு அல்லது கரிய கருநீல நிறமாக ஒளிரக்கூடியதாக உள்ளது. இது வடக்கு சோழ இலை கருக்கள் எக்ஸர்ஹிலம் துர்சிகம் தன்மை, தெற்கு சோழ இலை கருக்கள் பைபோலாரிஸ் மெதிஸ் அல்லது வடக்கு சோழ இலை கருகள் பைபோலாரிஸ் ஜைகோலா கொண்டதாகவும் உள்ளது. சோழ சாம்பல் இலை புள்ளி முதிர்ந்த காயங்களை எளிதாக நோய் கண்டறிந்து அதனை மாற்ற நோய்களிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். முதிர்ந்த சோழ சாம்பல் இலை புள்ளி காயங்கள் செவ்வக பழுப்பு நிறத்தில் சிறை வரம்பில் இருக்கும். இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை இலை சிறைகள் காயத்தின் அகலத்தை கட்டுப்படுத்துகின்றன. சில நேரங்களில் தனி காயங்கள் இலை முழுவதுமாக பரவி கருகளுடன் இணைகின்றன. அதிக புள்ளிகள் போட்டோசிந்தசிஸ் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து மகசூலை பாதிக்கின்றன. நாட்களுக்கும் அதிகமாக மற்றும் பனி அல்லது லேசான மழை காரணமாக இலைகளின் மீதான ஈரப்பதம் உள்ள நீடித்த காலத்தில் பெருகுகின்றன. அத்துடன் கனமழை இந்த நோய் கிருமி மேலும் பரவ உதவுகிறது. 75 டிகிரி மற்றும் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் இடையேயான வெப்பநிலை இந்த நோய்க்கு சாதகமாக உள்ளது. வெப்பநிலை 75 ஃபாரன்ஹீட்டுக்கும் குறையும் போது ஈரமான நிலைகளில் அல்லது 12 மணி நேர ஈரம் இல்லாத நிலைகள் நோய் பரவல் பெருமளவு குறைகிறது. தொற்று சுழற்சி சுற்றுச்சூழல் மற்றும் சோளப்பயிர் வகையின் நோய்க்கு ஆளாகும் தன்மையை பொறுத்து 2 முதல் 4 வாரங்களாக இருக்கலாம். பயிர் நிர்வாகத்திற்கான நோயை நிர்வகிக்க ஒரு பகுதியில் 2 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலத்திற்கு சோளம் தவிர்த்த வேறு ஒரு பயிர் செய்யப்படும் போது தொடக்க இக்னோயூலம் தேவை குறைக்கப்படும். களைகளை நீக்கி நிலத்திற்கு மேலான காற்றோட்டம் அதிகரிக்கப்படும் போது ஈரப்பதத்தின் அளவு குறைக்கப்படும். அது பெரும்பாலும் தொற்று நோயை குறைக்கிறது. 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனாசோல் 1 மில்லி அல்லது கார்பன்டாசின் 1 கிராம் கலந்து தெளிப்பது ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் சிறந்த மகசூலை பெற தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்து தொடக்கத்திலேயே நோயை தடுக்க வேண்டும். இது போன்ற மேலும் தகவலுக்கு எங்கள் கிருஷ்டி அறிவியல் தொடரை தொடருங்கள்.